இப்போ கொஞ்ச நாளாகவே எங்களோட நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலைக்குள்ளேயே தான் எல்லாமே போயிட்டுருக்குது. முக்கியமாக அரசியல் பக்கம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அரசியலுக்குள்ள ஒரு பரபரப்பான பதட்டமான சூழல் தான் இப்போ வரைக்குமே போய்கொண்டிருக்கு. இதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இவ்வளவு காலமும் தேர்தல் இல்லை இல்லைன்னு சொல்லி போட்டு இப்போ 2024 இந்த வருஷம் தேர்தல் நடக்கும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அது நடந்து முடிஞ்சால்தான் ஓகே தேர்தல் நடந்துருன்னு சொல்லி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். அது வரைக்கும் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் போய்கொண்டிருக்கு. ஸோ இந்த தேர்தல் வாரத்துக்காக தான் இவ்வளவு ஒரு பரபரப்பான சூழ்நிலை. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அதை சொல்லிடுறேன். ஒரு பக்கம் என்னன்னு சொன்னால், இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வடமாகாணத்துக்கு வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த காணிகளை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிச்சிட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் அனுரகுமார் திசாநாயக்க கனடாவுக்கு போய் இலங்கையிலிருந்து கனடாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மக்களை சந்தித்து அங்கே கூட்டம் போட்டுட்ருக்கார். இங்கே இது எல்லாத்தையுமே விட பெரிய ஒரு சம்பவம், இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஈஸ்டர் தாக்குதலினுடைய பிரதானமான சூத்திரதார் யாருன்றது எனக்கு தெரியும்னு சொல்லி அவர் இது எல்லாத்தையுமே விட பெரிய ஒரு சர்ச்சையை இப்போ கிளப்பி விட்டுருக்கார். இதுதான் இப்போ வரைக்குமே ஒரு பதட்டமாக இலங்கைக்குள்ளே போய்கொண்டிருக்குது. எதுக்காக இந்த கதைகளெல்லாம் இப்போ சொல்லப்பட்டுக்கொண்டு இருக்குது? ஒரு பக்கம் இதெல்லாமே அரசியலுக்காக தான் சொல்லப்படுதுன்னு சொல்லி சமூக ஊடகங்களில் விமர்சிக்கப்பட்டாலும், இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு சில பொருளாதார காரணங்களும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மக்களினுடைய செல்வாக்கு இங்கே அதிகரிச்சிருக்கின்றதும் ஒரு மறைமுகமான உண்மை. அதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கருத்து பரிமாற்றிக்கொள்ளல் மாதிரி, அதாவது என்னோட ஒரு பொதுவான கருத்தை நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி உங்களினுடைய கருத்து, உங்களுக்கு சொல்லியும் இதுக்கான காரணம் என்னன்ற ஒரு கருத்து கண்டிப்பாக இருக்கும் தானே, அந்த உங்களினுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டையுமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு டிஸ்கஷன் மாதிரியே இந்த வீடியோ கொண்டு போகலாம். ஓகே, அதனால் யாருக்குமே எந்த ஒரு பாதிப்புமே வரப்போகிறதில்ல. அதனால் உங்களோட கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே இருக்கிற கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் நானும் எனக்கு தெரியாத விஷயங்களை வந்து உங்கள் மூலமாக தெரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே, என்ன விஷயம் முதலே சொல்றேன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வி கே கரிகாலன். அது எல்லாத்துக்குமே முன்னாடி யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஓல்ட்ரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு உடனுக்குடனான அப்டேட்ஸாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் வி கே கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் வரையும் அங்கேயும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி என்ன கண்டெக்ட் பண்ணணும்னு சொன்னால் அங்கே டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு பிறகு எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, முதல்ல இந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவருடைய பிரச்சனையை முடிச்சு விட்டலாம். ஏன்னு சொன்னால், நேற்று அவர் மேலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணை நடத்தப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரங்கள் விசாரணை நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு அவர் இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை விட்டு வெளியேறும் போது ஊடகங்கள்கிட்ட எந்த ஒரு கருத்தையுமே சொல்லாமல் தான் வெளியேறி போயிருக்கிறார். வேறொரு பாதை வழியாக வெளியேறி போனதா ஒரு செய்தியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதை தாண்டி அவருக்கான சிறை தண்டனை அப்படி இப்படிலாம் நிறைய கதைகள் வந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. என்னன்னு சொன்னால், எல்லாருக்குமே இலங்கைக்குள் நடத்தப்பட்ட அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தெரியும் தானே. இலங்கையில் நடந்த ஒரு மிக மோசமான கொடூரமான ஒரு சம்பவம், கிட்டத்தட்ட ஒரு 4 தேவாலயங்கள் மேலே தீவிரவாதிகளால் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு 260 பேருக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்து போயிருந்தார்கள். அதை விட அதில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு வரைக்குமே அவங்களோட வாழ்க்கையை இழந்து ஒரு துயரமான ஒரு காலநிலைக்குள்ளே தான் இப்போ வரைக்குமே வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். இது தொடர்பான கேஸ் வந்து தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது. இப்போ வரைக்குமே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்குது. இப்போ வரைக்கும் அதுக்கான சரியான நீதி கிடைக்கல என்றதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், அடிக்கடி இதோடு சம்மந்தப்பட்டவர்கள்னு சொல்லி சிலர் கைது பண்ணப்படுறது, அடிக்கடி இது தொடர்பான செய்திகள் வெளியாகிறேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஒரு பரபரப்பான சர்ச்சையான சம்பவமாக தான் இந்த குண்டு தாக்குதல் தொடர்ந்துமே போய்கொண்டிருக்குது. ஸோ இப்படி போய்கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் தான் இந்த மைத்ரிபால சிறிசேன. அதனால இவர் மேலேயும் போலீஸாரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த நேரத்திலையும் இவர் இந்த மாதிரி எந்த ஒரு கருத்தையுமே சொல்லலை. அதுக்கு பிறகு நீதிமன்றத்தால் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மில்லியன் கணக்கான பணத்தை அரசாங்கத்துக்கு செலுத்தணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதை பற்றி அந்த டைம்லேயும் நாங்கள் வீடியோவில் கதைச்சிருந்தோம். அந்த நேரத்திலையும் இவர் இந்த சூத்திரதாரி யாருன்றது எனக்கு தெரியுமென்று சொல்லி எந்த ஒரு கருத்தையுமே சொல்லலை. அப்போ எல்லாமே சொல்லாமல் விட்டுட்டு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு பிறகு இப்போ இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தின பிரதானமான சூத்திரதார் யாருன்றது எனக்கு தெரியும். எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் உயிருக்கு உத்தரவாதம் தாரதா இருந்தால் நீதிமன்றத்தில் அந்த உண்மையை நான் சொல்கிறேன்னு சொல்லி இப்போ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இதனால தான் பிரதானமாக இந்த சிக்கல் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாக மாறினது. ஏன்னு சொன்னால், ஜோஜி பாருங்கள், 3 வருஷமாக தொடர்ந்துமே கேஸ் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த உண்மையை சொல்லாமல் இப்போ வந்து உண்மையை சொல்கிறாருன்னு சொன்னால், இதுக்கு பின்னாடி ஒருவேளை ஒரு தூண்டுதல் இருக்கலாம், இல்லாட்டி தேர்தல் வாரபடியாக இதை சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி ஒரு கட்சி மேலே பழி சுமத்துறதுக்காக சொல்லியிருக்கலாம், சில நபர்கள் மேலே பழி சுமத்துறதுக்காக சொல்லியிருக்கலாம்னு சொல்லி தான்
எல்லாராலையுமே பேசப்பட ஆரம்பிச்சிருக்குது. இப்போ மஹிந்த ராஜபக்சே ஒரு கருத்தை சொல்லியிருந்தார், என்னென்னு சொன்னால், இவர் 3 வருஷமாக இந்த உண்மையை மறைச்சதுக்கே இவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொரு ஒரு சில அரசியல்வாதிகள் இவர் மேலே கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தார்கள். கிட்டத்தட்ட 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் இவருக்கு கடுமையான ஜெயில் தண்டனை கொடுக்கணும், இவரை முதலாவது டாக்டர்ஸ்கிட்ட கொண்டு போய் செக் பண்ணணும், இல்லாட்டி இவர் வந்து ஒரு சர்ச்சையை கிளப்புறதுக்காக தான் இந்த மாதிரியான கருத்தை சொல்கிறாருன்னு சொல்லி எல்லா பக்கத்தாலும் இருந்துமே ஒரு பரவலான விமர்சனம் தான் இப்போ வரைக்கும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேலே தொடர்ந்துமே வைக்கப்பட்டு கொண்டிருக்குது. அவர் சொன்ன இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலையால் தான் இவ்வளோ பெரிய சிக்கல் வந்து இப்போ உருவாகி இருக்கிறதா தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த உண்மையை மறைச்சதுக்காக முதலாவது இவருக்கு ஒரு தண்டனை வழங்கப்படணுன்றதும் ஒரு பக்கம் கட்டாயமாக வலியுறுத்தப்படுற ஒரு விடயமாக இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு இலங்கையினுடைய போலீஸ் மாதிபர் தேசபந்து தினகோனால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சொல்லப்பட்டு இப்போ அவருக்கான விசாரணை நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரங்கள் அவரை விசாரித்ததாகவும் அதுக்கு பிறகு அவர் எந்த ஒரு கருத்தையுமே மீடியாக்கள் சொல்லாமல் முன்கதவு வழியாக வெளியே வராமல் வேறொரு கதவு வழியாக வெளியேறி போயிட்டதாகவும் சொல்லப்பட்டது. அதுவும் ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து இப்போ மாறியிருக்குது. அந்த நேரத்தில் தான் இந்த இவருக்கான ஜெயில் தண்டனை வழங்கப்படணும், இல்லாட்டி இவர் ஒரு சில கருத்துக்களை மறைக்கிறார், இவர் பொய் சொல்கிறாருன்னு சொல்லி சில அரசியல்வாதிகளால் கடுமையாக இப்போ இவர் விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கார். இதுதான் முதலாவது இந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுடைய ஒரு சம்பவமாக இருந்துகிட்டு இருக்குது. இதை பற்றின கருத்துக்களை வந்து நீங்களும் தாராளமாக கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ரெண்டாவது சம்பவம் என்னென்னு சொன்னால், இந்த இலங்கையினுடைய இப்போ இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடமாகாணத்துக்கு வந்து அந்த காணி விடுவித்தத ஒரு சம்பவம். அடுத்தது தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருக்கிற அனுரகுமார திசாநாயக்க கனடாவுக்கு போய் கனடாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற இலங்கையிலிருந்து போன மக்களை சந்தித்தது. இது ரெண்டையும் பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து முதல்ல அனுரகுமார திசாநாயக்க அவர் வந்து கனடாவுக்கு போய் கனடாவில் இருக்கக்கூடிய இலங்கை வாழ் ஈழத்தமிழர்களையும் சிங்கள மக்களையும் ரெண்டு தரப்பினரையுமே வந்து சந்திச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட அதிகமான ஒரு பெரிய அளவான சனத்தொகையை கொண்ட மக்கள் தான் அந்த கூட்டத்துக்கு வந்து போயிருக்கிறார்கள், நிறைய பேர் போயிருக்கிறார்கள். அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து பார்க்கும்போது தெரிகிற விஷயமா இருந்தது. ஸோ அதில் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். மக்கள் வந்து நல்லிணக்கத்தோடு வாழணும், அதே மாதிரி எங்களினுடைய ஆட்சி அங்கே வருமா இருந்தால் நாங்கள் சரியான ஒரு முறையில் நாட்டை கட்டியெழுப்புவோம், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அந்த நேரத்தில் அங்கிருந்த மக்களாலையும் ஒரு சில கேள்விகள் வந்து கேட்கப்படுது, முக்கியமாக தமிழ் மக்களால். நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்களா இருந்தால் தமிழ் மக்களுக்கு, ஈழத்தமிழ் மக்களுக்கு என்ன உரிமைகளை பெற்றுக் கொடுப்பீங்க, மாகாண சபைகள் உருவாக்கப்படுமா, அவர்களுக்கான அந்த மாகாண சபைகளுக்கு கீழே அதிகாரங்கள் வழங்கப்படுமா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே கேட்கப்பட்டது. அதுக்கும் வந்து ஒரு சில பதில்களை சொல்லியிருந்தார், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ அதுதான் சமூக ஊடகங்களை கூட சொல்லப்போனால் விமர்சனமாக கேள்வி பதிலாக மாறி போய்கொண்டிருக்குது. ஓகே, இதை வந்து நாங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த ரெண்டு சம்பவங்களுமே இதுவும் ஒரு அரசியல் நோக்கத்துக்காகத்தான் தேர்தலுக்காகத்தான் நடத்தப்பட்ட ஒரு சம்பவம்னு சொல்லி சொல்லப்பட்டாலும் சமூக ஊடகங்களில் சொல்லப்பட்டாலும் இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த நகர்வுகளை எல்லாமே வச்சு பார்க்கும்போது ஆழமாக தெரிகிற விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கையினுடைய அரசியல் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மேலே திரும்ப ஆரம்பிச்சிருக்குது. இது தப்பான விஷயம் கிடையாது. ஏன்னு சொன்னால், நாங்கள் இப்போவே பொருளாதாரத்தில் இப்போ வரைக்கும் தொடர்ந்தும் ஒரு கீழே சரிவடைஞ்ச ஒரு நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறோம். முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் மேலே வர்றதுக்கு, ஆனால் மேலே முழுமையாக வந்துட்டோமான்னு கேட்டால் கிடையாது. IMF-ட்ட கடன் வாங்கியிருக்கிறோம், அதே மாதிரி சில நாடுகளுக்கு செலுத்த வேண்டிய கடன்கள் இனிமேல் செலுத்தப்படாமல் இருக்குது. சுற்றுலாத்துறையை என்னதான் நாங்கள் முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணினாலும், என்னதான் உள்நாட்டுக்குள்ளே எங்கள்கிட்டருந்து வரி அதிகரிக்கப்பட்டாலும், உள்நாட்டுக்குள்ள பொருட்களினுடைய விலை அதிகரிக்கப்பட்டாலும், நாட்டினுடைய நிலைமை என்னவோ அதே மாதிரி கொஞ்சம் ஒரு சதம் வீதமான முன்னேற்றத்தில் தான் இப்போ வரைக்குமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு காலமும் இலங்கைக்குள்ளேருந்து வெளிநாட்டில் போய் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள், அது தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ, யாருனுடைய ஒரு அனுசரணையும் பெரும்பாலும் எங்களோட நாட்டினுடைய முதல் இருந்த அரசாங்கங்களால் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படையலை. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். வேறு நாடுகள்கிட்ட போய் நாங்கள் கடன் வாங்கினமே தவிர, வெளிநாடுகளில் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த நாட்டிலேருந்து போன மக்கள்கிட்ட எங்களுடைய அரசாங்கங்கள் பெரும்பாலும் அவர்கள்ட்ட போகலைன்றது தான் ஒரு உண்மை. அதுலேயும் முக்கியமாக சொல்லப்போனால், இங்கேருந்து போன சிங்கள மக்கள் வெளிநாடுகளில் வாழ்கிறத விட தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துட்டுருக்குது. அதே மாதிரி பெரிய பெரிய செல்வந்தர்களாகவும் அங்கே எங்களுடைய மக்கள் வாழ்ந்துட்டுருக்கிறார்கள். ஸோ அவர்கள்ட்ட எல்லாமே இவ்வளவு காலமும் போகாமல் இப்போ தான் எங்களுடைய அரசாங்கம் அவர்கள்ட்ட போக ஆரம்பிச்சிருக்குது. இது தவறான விஷயம் கிடையாது. ஏன்னு சொன்னால், அவர்கள் எங்களோட நாட்டுக்கு அவர்களால் முடிஞ்ச பங்களிப்பை வழங்க வேண்டியதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக அவர்கள் வழங்குவார்கள். என்னென்னு சொன்னால் இங்கேருந்து போனவர்கள் தானே, அதனால் அவர்கள் எங்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து கண்டிப்பாக பங்களிப்பு வழங்குவார்கள். ஆனால் எங்களோட நாட்டினுடைய அரசாங்கம் தான் அதை இவ்வளவு காலமும் எதிர்பார்க்காமல் இப்போ தான்
ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது மறுபடியும் அவர்கள்ட்ட போகிற மாதிரியான ஒரு உள்நோக்கம்தான் இதுக்கு பின்னாடி சொல்லப்படுற இன்னொரு கருத்தாகவும் இருந்துட்டு இருக்குது. அவர்கள் நினைச்சா எங்கள் நாட்டினுடைய கடன்களை வந்து எவ்வளவோ அடைக்க முடியும், மறுபடியும் எங்கள் நாட்டை பழையபடி முன்னேற்ற முடியும். அந்த இடத்துக்கான செல்வாக்கு புலம்பெயர் ஈழ தமிழ் மக்கள்கிட்ட மட்டுமே இருக்குது, தமிழ் மக்கள்கிட்ட மட்டுமே அவ்வளவுக்கு செல்வாக்கு இருக்குது. பெரிய பெரிய பில்லியனர்ஸ், மல்டி பில்லியனர்ஸ் வரைக்கும் அங்கே வந்து புலம்பெயர் தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த பொருளாதாரத்துலேயோ சரி இல்லாட்டி தேர்தலையோ சரி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எங்களினுடைய இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழ் மக்களுக்கு என்ன உரிமைகளை பெற்றுக் கொடுப்பீங்கன்றது தான் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்துருக்குது. இப்போ இந்த அனுரகுமார் திசாநாயக்க அவருடைய அந்த மீட்டிங்கில் கேட்டு அதே கேள்வி தான் அவர்களும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்துருக்குது. ஸோ அதுக்கான பதிலை சொல்கிறதுக்கான ஒரு செயற்பாடுகள்தான் இங்கே ஒரு சில சிக்கலான சூழ்நிலைகளை போகிற மாதிரியே தான் வெளிப்படையாகவே பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிட்ருக்குது. அதை நாங்கள் பெற்றுக் கொடுப்போமா, பெற்றுக் கொடுக்க முடியுமான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் அரசியல் தரப்பில் போகிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு மறைமுகமான உண்மை. அதாவது புலம்பெயர் மக்கள்கிட்ட போய் இப்போ தான் அரசாங்கம் மறுபடியும் அவர்களினுடைய உதவியை நாடுதுன்றது தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வெளிப்படையான ஒரு கருத்தாக எல்லாராலையுமே சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. அவர்களுடைய உதவி கிடைச்சி இது சரியான முறைக்கு வந்து இந்த மூன்று பேரில் இலங்கைக்குள் நடக்கக்கூடிய இந்த ஜனாதிபதிக்கான போட்டி இருக்குது தானே, அந்த போட்டியில் யார் யார் பங்கு பெற்றார்களோ அவர்கள் எல்லாருலேயுமே யார் ஜனாதிபதியாக வந்தாலும் இலங்கையினுடைய தமிழ் மக்களுக்கான உரிமைகள் பெற்றுக் கொடுக்கப்படுமா என்றது இப்போ வரைக்கும் கேள்விக்குறியாக தான் போய்கொண்டிருக்கு. அதுக்கான ஒரு நீதி கிடைச்சா தான் யார் வந்தாலுமே, அது வந்து மக்களினுடைய ஒரு உரிமை, ஜனநாயக உரிமை, நீங்கள் கண்டிப்பாக வாக்களிக்கணும், உங்களால் நீங்கள் யாரை தெரிவு செய்ய நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக வாக்களிக்கணும், அதை கட்டாயமாக செய்யுங்க. உங்களுக்கான உரிமைகளை யார் பெற்றுக் கொடுப்பார்கள், அவர்கள் யார் உங்களுக்கான சரியான நீதியை வழங்குவார்கள், யார் சரியான முறையில் எங்களோட நாட்டை கட்டி எழுப்புவார்கள்ன்றதை தெரிஞ்சு அவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாக்களிக்கணும், அவர்கள் எங்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பார்களான்றதை நாங்களும் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். இதை பற்றின உங்களினுடைய கருத்துக்கள், இதில் யார் சரியான முறையில் நீதியை பெற்றுக் கொடுப்பார், யார் வருவார் வரமாட்டார், அதை சொல்கிறது வந்து உங்களுடைய விருப்பம், நீங்கள் சொல்லலாம் சொல்லாமையும் விடலாம். ஆனால் அவர்கள் இந்த நாட்டினுடைய எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பார்களான்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவர்களும் தெரிஞ்சு கொள்வார்கள் இந்த உண்மையான நீதி வந்து எங்களுக்கு கிடைக்குமானதும் எங்களுக்கு வெளிப்படையாக தெரிய வரும். அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை எல்லா இடத்துலையுமே முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி எல்லாருக்குமே தெரியப்படுத்திடுங்க. ஓகே, இதுதான் விஷயம். இதை தான் நாங்கள் உங்களை பகிர்ந்து கொள்ளணும் நினச்சிருந்தால் ஒரு கருத்து பரிமாறல் மாதிரி தான் இந்த வீடியோ முழுமையாக இருந்திருக்கும். ஸோ யாராவது என்ன பர்சனலாக கண்டெக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல் வரும், அங்கேயும் கண்டெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அங்கேயும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை எப்போயுமே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெலக்கனை கிளிக் பண்ணி ஓவர் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.